அதுவும் நமக்கு நன்மை தரக்கூடிய ஒன்று தானா? இங்கே ஆணை பற்றி சொன்னாங்க இல்லையா, அங்கே பெண்ணை பற்றி சொல்கிறாங்க. இது சரியான தீவனம் கொடுத்துருக்க மாட்டார். அது கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். எல்லாப்பொழுதும் இறைவனுக்கே உரித்தாகட்டும். அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டினார்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயணி கடுமையான தாகத்தில் இருக்கிறார். செல்லும் வழியிலே ஒரு கிணறு வருகிறது. அந்த கிணற்றிலே இறங்கி போய் தண்ணீர் குடிக்கிறார். ஏன்னா அங்கே வந்து ஒரு வாளியோ கயிறோ இல்லை, இறங்கி போய் தான் தண்ணி குடிக்க முடியும். அப்போ இவர் இறங்குறாரு, தண்ணி குடிக்கிறாரு, தாகம் தீர்ந்தது. மேலே வருகிறார். அங்கே என்ன ஒரு காட்சியை பார்க்குறாருன்னா, ஒரு நாய் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு கடுமையான தண்ணீர் வறட்சியினால் அந்த கிணத்தடியை சுற்றி சுற்றி வருவதை பார்க்கிறார். உடனே அவர் நினைக்கிறார், ஆஹா, என்ன மாதிரி தானே அது ஒரு ஜீவன், எனக்கு தாகித்தா மாதிரி தானே அதுக்கு தாகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். எப்படி தண்ணி எப்படி எடுத்துகிட்டு வருது? அப்போது என்ன பண்ணுறாருனா, திருப்பி கீழே போய் தன்னுடைய கால் உரை அதை கழட்டுறார். ஏன்னா அங்கே வந்து ஷூ எப்படி போட்டிருப்பாங்கன்னா, வந்து தோளால் போட்டிருப்பாங்க. அந்த கால் உரையும் கூட என்ன செய்வாங்க, தோளால் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த தோல் கால் உரையை அங்கே தண்ணியில் மெத்தி என்ன செய்கிறாரு, வாயில் பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு அப்படியே கிணத்துக்கு மேலே வராரு. மேலே வந்து அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுகிறார். இந்த செயலை இறைவன் அங்கீகரித்து அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான் அப்படின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, நபி தோழர்கள், இறை தூதர் அவர்களே, ஒரு நாய்க்கு போய் தண்ணி கொடுத்தா அதுவும் பாவ மன்னிப்பு கிடைப்பதற்கு காரணமாகிவிடக்கூடுமா? அதுவும் நமக்கு நன்மை தரக்கூடிய ஒன்று தானா அப்படின்னு கேட்ட உடனே என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறீங்களோ அது அத்துணைக்கும் இறைவன் நன்மையை தருவான் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஒரு அறிவிப்பில் ஒன்று சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆணை பற்றி சொன்னாங்க இல்லையா, அங்கே பெண்ணை பற்றி சொல்கிறாங்க. அது என்ன, ஒரு நெறிகட்ட பெண், ஒரு விபச்சார தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண் நடந்து போகிறாள். அவளுக்கு தாகம் எடுக்கிறது. தன் கிணற்றுக்குள் போய் தண்ணீர் குடித்து விட்டு மேலே வருகிறாள். அப்போ அந்த கிணத்தை சுற்றி ஈர மண் இருக்கும் இல்லையா, அங்கே அந்த பயணிகள் போகிறவங்க எடுத்தவங்க புழங்கினவங்க, அந்த ஈர மண்ணை அந்த நாய் நக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறாள். பார்த்தோன்னா அவருடைய உள்ளத்திலும் இறக்கம் வருகிறது. அவள் என்ன பண்ணுறானா, அது கீழே போய் தன்னுடைய காலுறைகளில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு மேலே வந்து நாய்க்கு புகட்டினால் இதன் மூலமாக இறைவன் அவளுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அருமையானவர்களே, மனிதர்களிடம் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களிடத்திலும் கூட அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற குறிப்பு நமக்கு தெரிய வருகிறதானே. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்று சொன்னாங்க, ஒரு பெண் பூனையை கட்டி போட்டு வளர்த்தால் அந்த பூனைக்கு உணவு கொடுக்கவில்லை, அதனால் அவள் மறுமையிலே நரகத்துக்கு போய்விட்டாள் என்று சொன்னார்கள். ஆக நீங்கள் எந்த பிராணியோடு நீங்கள் அணுகினாலும் சரி, இரக்கத்தோடு அணுக வேண்டும், கருணையோடு அணுக வேண்டும். அது ஒரு இறைவனுடைய ஒரு உயிர், இறைவனுடைய ஒரு படைப்பு என்ற அந்தஸ்தில் அணுக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஒட்டகத்தை பார்க்கிறார்கள். அது வயிறு முதுகும் ஒட்டி போயிருக்கு. அதாவது அந்த தோட்டக்காரர் வந்து சாப்பாடெல்லாம் போட்டிருக்க மாட்டார் போல தெரியுது, சரியான தீவனம் கொடுத்துருக்க மாட்டார். அது கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய அருகிலே போய் அதற்கு ஆதரவாக தடவி கொடுக்கிறார்கள். கொடுத்து விட்டு விசாரிக்கிறாங்க, இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே அந்த உரிமையாளர் கொண்டு வரப்படுகிறார், ஒரு நபி தோழர். அவரை பார்த்து சொல்கிறாங்க, இது விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, அது சரியான முறையில் பராமரிங்க, அதுக்கு வேண்டியதை நீங்கள் கொடுங்க, இல்லை என்றால் இதற்காக நீங்கள் இறைவனிடத்திலே தண்டனை பெறுவீர்கள். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டகத்தில் போகிறவங்களுக்கு ஒரு கைடு கொடுக்குறாங்க, ஒரு வழிகாட்டுதல் தராங்க. என்ன தெரியுமா அந்த வழிகாட்டுதல், நீங்கள் பசுமையான பகுதியின் பக்கம் பயணம் செய்யும்போது, அதை நம்ம போகிறோம், வயல்லாம் இருக்குது, அல்லது வந்து செழுமையான இடம் இருக்குது, அல்லது மரங்கள் இருக்கிறது, தோப்புகள் இருக்கிறது, தண்ணீர்
உள்ள பகுதி இருக்குது. இந்த மாதிரி வந்து செடுமையான பகுதியிலே ஒட்டகத்திலே பயணம் செய்கின்ற பொழுது நீங்கள் நிதானமாக போங்கள். நீங்க உங்க சௌகரியத்துக்கு போலாம், போகலாம், நிக்கலாம், இறங்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் வறட்சியான பகுதியிலே நீங்கள் பயணப்படும் போது வேகத்தை துரிதப்படுத்துங்கள். ஏன்னா அந்த அந்த விலங்குகள், அந்த பிராணிகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு போவீங்க, அதுக்கு எல்லாமே கிடைக்கணுமா இல்லைங்களா என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை பாருங்களேன், திருக்குர்ஆன் சொல்லுவதை. وهو الذي أرسل الرياح بشرا بين يدي رحمته وأنزلنا من السماء ماء طهورا لنحيي به بلدة ميتا ونسقيه مما خلقنا மேலும் அவனே தன்னுடைய கருணைக்கு முன்னால் காற்றை நற்செய்தியாக அனுப்புகின்றான். பிறகு வானத்தில் இருந்து தூய்மையான நீரை இறக்குகின்றான். பூமியின் உயிரற்ற பகுதிகளுக்கு அதன் மூலம் நாம் உயிர் கொடுப்பதற்காகவும், மேலும் நம்முடைய படைப்பினங்களில் அநேக கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் தண்ணீர் புகட்டுவதற்காகவும் தான். அன்புக்குரியவர்களே, இறை வேதம் சொல்வதை கேட்டீர்கள் தானே. இறைவன் கூறுகிறான், நான் தான் மழைக்கு முன்னால் குளிர்ந்த காற்றை அனுப்புகிறேன், அதற்கு பிறகு தூய்மையான நீரை மேலே இருந்து இறக்குகிறேன் என்று இறைவன் கூறுகிறான். என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அடுத்த வரியில் இறைவன் சுட்டி காட்டுகிறான். இதன் மூலமாக இறந்து கிடந்த பூமிக்கு நாம் உயிர் கொடுக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் கால்நடைகள், மனிதர்கள் அனைவருக்குமே நாம் தண்ணீர் புகட்டுகின்றோம் என்று இறைவன் சுட்டி காட்டுகிறான். ஆக தண்ணீர் என்பது, மழை என்பது இறைவனுடைய ஒரு மாபெரும் வல்லமை. அதை பயன்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நாம் அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.